ரசிகர்களுக்கு எப்பவுமே அவங்க காலில் தான் எல்லாமே விழுந்து ஆசீர்வாதம் பெறுவோம். இவர் அவர் காலில் விழுந்தது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. கதாநாயகனுக்கு உருவாக வர அப்போ பாருங்க, விஜய்னு ஒருத்தர் வர யாரும் பார்க்கலாம். வந்து கல்யாணம் ஆகதான் இருக்காரு, அவர் காலில் விழுத்த ஒன்றும் தெரியல. இருங்க, அவர் அவரை நம்பி ஒரு வரம்பறையே காத்து லைஃப் போச்சு. சார், அவர் தான் சாமியாரா? சார், ரஜினியும் சாமியார் கிடையாது, மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர் சாமியார் கிடையாது. இன்னும் ஜனங்களை டைவர்ஷன் கொடுக்குது இல்லை, எங்களை ஒன்றும் புரியல. அவர் தான் சாமியார், நடிகரே மனம் போவார், தலைவரே கிடையாது. அவர் தான் கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அரசியல் கிடையாது, அவர் ஆன்மீகவாதியாக போய் சந்திக்கிறார். அவர் இது கேட்டால் சொல்லிக்கிறாங்க, வாங்க போகிறோம். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் யாரும் அவர் கொண்டாடினாங்கல்ல, திடீர்னு பார்த்து இந்த நேரத்தில் இப்படி போய் அங்கே போயிருக்காரு. அங்கே சீஃப் மினிஸ்டர்னால இவங்களும் விஐபி உடனே வாய்ப்பு கிடைக்கும். வந்து மேடையில் சொல்லி யார் காலையில் உழது தப்பு அப்படிலாம் சொல்லி அவரும் சொல்லுங்க, யாரும் காலையெல்லாம் உழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி படத்துலேயும் சொல்கிறாரு, டைலாக்லாம் சொல்கிறாரு. நேரில் கூட சொல்கிறார் என்னன்னா, குடிக்காதீங்க, நான் குடிக்காருன்னு அந்த தொட்டு தான் கெட்டு போயிட்டேன், நீங்கள் யாரும் குடியாது கையெழுத்துக்க முடியாது. இது எது எப்படி எடுத்துக்கிடுது? அப்படிதான் இருக்குது. அவரை நம்பி 50 வருஷமா இருங்க, அவர் தான் அவரை நம்பி ஒரு பரம்பரையே காத்திருந்து லைஃப் போச்சு. அரசியல் இவர் ஒரு ஒரு ஃபைல் பண்ணிட்டாரு, அவங்களை நம்பி எவ்வளோ குடும்பம் போச்சு. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் சொத்துலாம் விற்று இவருக்காக ஓடிருக்காங்க. அது மாதிரி குரூப் போயிடுச்சு, அதெல்லாம் தேவையா? ஜோக்கர் கார்டு மாதிரி இருக்குது. அவர் அரசியலும் சாமியாரும் இதெல்லாம் ஒன்று நிற்கணும், ஒன்று எம்எம்எல்லாம் நிற்கணும். 72 வயசுல 22 வயசு போட்டு கூட அண்ணாட்டா அதுனா ஆன்மீகமா எனக்கு தெரியலப்பா. கர்நாடகா வந்து கண்டக்டர்லேருந்து வந்து இங்கே பாண்டிய தமிழ்நாட்டை கலக்கிறான், அசிங்கமாக இருக்குது. அவங்க அதே அவனுக்கு போய் பேசலாமா? இல்லை இல்லை, அவன் ஒரு நடிகை வந்தாங்க சம்பாதிச்சுன்னு அது ஸ்கூல் நடத்துனாங்களா, அவனு அவன் கொண்டாட்டி இருந்தேன். அதை ஏமாத்துறதுக்கு, அந்த வரி பாக்கி ஏமாத்துறதுக்கு பாரதிய ஜனதாவில் போகிற மாதிரி நடித்தான். அப்புறம் வர்றது நான் வரேன் அரசியலுக்கு வருவேன் திடீர்னு வரும் அப்படிலாம் ஒரு ஜனங்கிட்ட பசங்கக்கிட்ட ஆவேசமாக பேசுறது. அப்புறமா இவர் சைலண்ட் ஆகிட வேண்டியது, நான் ரிஷிகேந்திரம் போகிறேன் அங்கே போய் படுத்துக்க வேண்டியது, கஞ்சா குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு மனுஷனா அவனை பற்றி எதுக்கு இது? யோகி ஆதித்யநாத் ஏங்க, இவன் எது யார் காலில் வேணாலும் விழுவாங்க. இவன் இவனுக்கு இவனுக்கு தேவை காலில் ஊந்து கட்சி. இவன் இவன் ஒரு மனுஷனே கிடையாது. இவனை நீங்கள் பேட்டி கொடுக்குறது எடுக்கிறதே தப்பு, இவனுக்கு பெரிய மனுஷனே கிடையாது. இவன் சாதாரண ஏங்க, நீங்கள் பெரிய ஆளாக பெரிய ஆளுங்க படம் எடுக்கலாம் வரும்படி வருது சம்பாதிச்சிக்கிட்டு இவர் கிளம்பாரு. புள்ள பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு ஆளுங்க நடிகல வாய்ப்பு அளவு வரல, 400 கோடி 500 கோடிலாம் இல்லை. பெரிய ஆளுங்க படம் எடுக்கிறாங்க, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அது வந்து ஒன்று பணமாக வரும், ஒரே நாட்டை விற்று பணம் ஆக்க வேண்டியது. இதில் பயிற்சிக்கார நம்ம தான் துட்டு எடுத்து விற்று படத்தை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஜெயிலில் நான் பார்க்கவில்லை. விடுங்க சார். அதாவது ரஜினி சார் வந்து யூபி சிஎம் காலில் விழுந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ரசிகர்களுக்கு. எப்போயுமே அவங்க காலில் தான் எல்லாமே விழுந்து ஆசீர்வாதம் பெறுவோம், இவர் அவர் காலில் விழுந்தது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. இது எப்படின்னு தெரியல ரசிகர்களுக்கு, போக போக இதோட ரியாக்ஷன் ரொம்ப தெரியும். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? அதான் இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குது. டக்குனி ஒரு போய் காலம் வந்தார என்ன ஏதுன்னு கேட்குறப்போ தெரில, அது பர்சனலாக அவங்களுக்கு ஒரு விஷயம். பட் நம்ம யோசி காமன் மேனாக யோசிக்கிறப்போ அது வேறு மாதிரி தோணுது. ரசிகராக இருந்து இல்லை, அவர் காலில் விழுவது மேபி ஆன்மீக விரியாகவும் இருக்கலாம், இல்லை அவர் வயசுக்கு அதிகமானவராக கூட இல்லை அவரும் சிஎம். ஸோ அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்டில் விழுந்ததில் நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்குது. மேபி அவர் சொன்ன கொள்கைகளை அவரே ஃபாலோ பண்ணாலும் நல்ல ஒரு வர யங்ஸ்டருக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ரீசெண்டாக தான் பார்த்தோம் அந்த பிக் வீடியோ எல்லாமே. படம் பார்த்துட்டு தலைவர் ஃபேன்ஸாக ரொம்ப ஹீப்பில் இருந்தா ஆக்சுவலாக. பட் அந்த வீடியோ வந்து அப்படியே மொத்தமாக டவுனுக்கு கொண்டு வந்துச்சு. நார்மலாக அப்புறம் தலைவர் ஸ்டோரியெலாம் போட்டேன் தலைவர் அப்படின்னா எல்லாத்தையோட கீழே கொண்டு வந்தால் சொல்லும். இப்போ ஓகே, அது அவரோட பர்சனல் சாய்ஸ், அவர் வந்து ஒருத்தர் காலில் விழுத்துல அவரோட பர்சனல் நம்மளை தலையிடக்கூடாது. அது அவரோட கொஞ்சம் வயசில் பெரியவராக இருந்திருந்தார் இல்லை அந்த மாதிரி தான் ஓகே. பட் இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய செயல் இல்லை.
அதாவது இவ்வளோ பெரிய பொசிஷனில் இத்தனை பேரோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க வரவர், ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவிலாமே ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காள், இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதான் ப்ரோ, இப்போது அவர் வந்து இப்போது யூபி சிஎம் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வணக்கம் சொல்லி போயிருக்கலாம். அவர் நமக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு தெரியும், அந்த ஸ்டேட்டில் அவரோட ரெப்புடேஷன் இருக்குது, அவரோட அவர் பண்ண விஷயம் வந்து நமக்கு தெரியும், நியூஸ்லேயுமே அவர் பேர் அடி வாங்கியிருக்கு. அப்படின்றப்போ நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னா அழகாக ஒரு வணக்கம் சொல்லியிருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா தெரியும், கார் திறந்த வேகத்துக்கு டபுள்னு போய் வந்துட்டார். அது யாராக இருந்தாலும் பார்க்குறப்போ ஒரு சைன் கஷ்டம், ஏன்னா அந்த ஒரு வாரமாக ரஜினி இருந்த டாக்குக்கும் அந்த ஒரு வீடியோக்கும் இப்படி போன லைன் இப்படி இறங்கிடுச்சு. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக 72 இயர்ஸில் வந்து ஒருத்தர் ஹிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம் ப்ரோ. அந்த ஹிட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஏன் போய் ஒருத்தர் விடணும்? அவரை வச்சிருந்த அவர் நம்ம வச்சிருந்த பொசிஷன் வேற. வயசு கம்மி ப்ரோ அந்த ஆளுக்கு, இவர் ஏஜ் அதிகமாக, ஐ மீன் அந்த சிஎம் ஏஜில் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, இவர் ஏஜ் என்ன 72 இயர்ஸு, ஏஜ் கூட விடுங்க, இவரோட மார்க்கெட் என்ன, இவருக்கான ஃபேன் பேஸ் என்ன, இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, அவர் காலில் போய் விடுறது. ஆ, காலா படத்தில் ஹரிதாதான்னு ஒருத்தர் இருப்பார், காலில் தொட்டு கும்பிடுன்னு சொல்லுவார், ஒரு லேடி ஒருத்தவங்க தொட்டு கும்பிடுவாங்க, ஆனால் இவர் இந்த காலா கேட் வந்து காலில் விட மாட்டார், இவர் போய் சோஃபாவில் கெத்தாதான் உட்காரு. அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வந்து காலில் விட சொல்லுவாங்க, இவர் வந்து காலெல்லாம் விடக்கூடாது, அப்படி வணக்கம் சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் படத்தில் நடிச்சுட்டு அவரே போய் விடுறதுலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ஒரு துறவி தானே, அவரு அவர் ஒன்றும் அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் ஆகாத ஒரு துறவியாக தான் இருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து இந்தியாவுக்கே வந்து கோயிலோட தலைவராக ஏதோ இருக்காங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அப்படி போட்டோ காலில் உழத்தில் ஒன்றும் தப்பில்லை. அவர் ஒரு துறவி, சாதாரண மனித காலில் ஏதோ ஒரு சிஎம்மாக இருக்காங்க, அவங்க எதுவும் ஆன்மீகத்தில் இல்லாதவங்களாக இருந்தால் காலில் தான் நம்ம என்ன சொல்லலாம், ரஜினியே ஒரு ஆன்மீகத்தில் தான் இருக்கார். ஆன்மீகத்தில் இருக்கும்போது ஒரு ஆன்மீகவாதி, அதுவும் ஒரு துறவி, சன்னியாசியாக இருக்கார், சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகாத இருக்கார், அவர் காலில் விழுறத ஒன்றும் தெரியல. நம்மளே இந்த ஊரில் என்ன பண்ணோம், சின்னதாக ஏன்னா ஒரு குழந்தைங்களே சாமி வேஷம் போட்டுட்டு வந்தாலோ யாராக இருந்தாலும் நம்ம காலை தொட்டு கும்பிட்றோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்தே சன்னியாசியாக தான் இருக்கார், அவர் துறவி, அவர் ஏதோ மடாதிபதியில் ஏதோ அவர் தான் அந்த தலைவரான், அவர் காலில் விழுறத ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஆன்மீகவாதி ரஜினின்றவர், அதனால் அவருக்கு அது சரிப்பட்டா இருக்கோ, அது அவர் பர்சனல், அவ்வளோதான். அது நம்மளுக்கு அதை பற்றினா கிடையாது, படத்தில் நம்ம அவரை கொண்டாடுறோமோ அவ்வளோதான், அது அவங்கவுங்க பர்சனல், அவங்க எப்படி வேணால் இருப்பாங்க. என்ன ஒன்று, அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் காலில் விழுறாரு, 10 வயசா 20 வயசா, நானே ஒரு சின்ன பையன் என்னோட 20 வயசில் ஒரு ஆன்மீகவாதி வந்தால் சாமி பக்தர் நான் காலில் விழுந்து தான் கும்பிடும். படம் வேற, இது வேற. வாழ்க்கையில் எல்லாருமே இப்போ ஒரு வில்லனாக இருக்காங்க படத்தில், அவங்க வந்து வில்லனாகவே நடிப்பாங்களா? இப்போ ஒரு வில்லன், இப்போ பிரகாஷ் ராஜ் எடுத்துங்க, ஒரு வில்லன் ரேப் பண்ணுறாரு, பொண்ணுங்களை கில்லி படத்தில் விஜய் தொருத்தி தொருத்தி அந்த பண்ணுவார், அது போல் ரியல் இல்லையா? அவரே வந்து எவ்வளோ இதுன்னா சொல்கிறாரு, எப்படி சொல்ற, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏதோ ஏதோ சொல்கிறாரு. அப்படின்னா வில்லன் வில்லன் ஹீரோ ஹீரோ கிடையாது, அவங்கள இயல்பான வாழ்க்கையில் எப்படி இருக்கும், தலைவரை கொண்டாடுறனா ரஜினி சூப்பர் ஸ்டார் படம் பார்க்குறோம் அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையில் நம்ம நுழையக்கூடாது. அவர் எப்படி வேணால் இருக்கலாம், அவங்க ஒரு ஆன்மீகவாதி, ரஜினி ஆரம்பத்துலேருந்து ஒரு ஆன்மீகவாதி, இமயமலை போகிறாரு, அவர் ஒரு தக்குன்னு ஒரு அவர் ஒரு பார்த்தோன்னே அவர் காலில் விடுறன்றது அவங்களோட அந்த இயல்பு, அவங்க அத்தனை வருஷமாக ஒரு ஆன்மீகத்தில் போகிறாரு, பயணம் பண்ணுறது, அதனால் அந்த வாழ்க்கையில் அவர் காலில் விடுறாரு, அதனால் அந்த விஷயத்தில் நம்ம போகக்கூடாது. ஃபயர் விடுறனா ரஜினி பார்த்தா ரசிகர் பண்ணுறோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, அதை அப்படியே விடுறது நல்லது. இதை ஒரு பெருசு பண்ணுறதுனா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் இது. இது சிரிப்பாக வருது இதை கேட்டால், அவர் இதனால் வந்து ரஜினி படம் ஓடாத போகிறது கிடையாது, நாளைக்கு வந்து ரஜியோ காலில் விழுந்துட்டார் ரஜினி, அதனால் அவர் படம் பார்க்கறது கிடையாது. இந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் சொல்லி தான் நிறையா பேருக்கே தெரியும், இதை தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சரிங்களா, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரசிகர் இருக்காங்க இப்போ கூட, எதனா கேட்டால் ரஜினி ஸ்டைலிருந்துங்க, அம்பத்து பசங்க என் பேர பசங்க வரைக்கும் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ பேர் ஏமாத்திட்டு லைஃப் போச்சு இல்லை. இப்போ திடீர்னு உனக்கு சலுகிற கட்சியில் நீ ஒதுக்கினே, இருந்தால் உறுதியாக இருக்கணும், நியாயமாக அவங்களுடைய பிறந்த எண்ணத்தை பொறுத்து சொன்னால் மராட்டிக்காரன் தைரியக்காரனாக இருக்கேன் இல்லை, யார் வேணால் சொல்லிக்கலாங்க, யார் இல்லை அதில் இல்லை தப்பு நகுது, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் என்ன மராட்டியில் போனால் நான் மராட்டிக்காரன்னு சொல்லலாம், குழப்புக்கு எதை வேணால் சொல்லல, வாழறோம் பிழைக்கிறோம், எங்களை ஏமாத்தறியா இன்றைக்கு இருக்கவங்க பகுத்தறிவு இல்லை, புரிஞ்சிக்கூடிய சக்தி இல்லை.
இன்னொரு கதாநாயகன் உருவா வர அப்ப பாருங்க விஜய்னு ஒருத்தர் வர அவன் யாருன்னு பார்க்கலாம். நான் யாருக்கும் ஓட மாட்டேங்க, நிற்கட்டும் அவன் கொள்கையில் சொல்லட்டும் நடக்கட்டும், பிரிவேஸ் என்ன செய்தாங்கன்னு பார்க்கணும். எடுத்த முன்னே இப்போ ஒரு ஒரு நடிகரை வந்து அவங்க வந்து ஜோக்கர் காடு மாதிரி திடீர்னு வந்து பூந்துருது. அவன் குடும்பத்தை ஒழிச்சுட்டு அரசியலில் இருக்கிறான், இவ்வளோ பேர் அந்த காலத்துலேருந்து வாழ்க்கையே ஒழிச்சுட்டு அவன் குழந்தை குட்டியெல்லாம் போயிட்டு அவங்கெல்லாம் வந்து வரல. நீ நேற்று படத்தில் நினச்சி ஃபேமஸ் ஆகிறேன், உடனே வந்து போச்சுன்னா இவ்வளோ எங்கே போனேன், வயிறு ரொம்ப போச்சு, மார்க்கெட்டு குறைஞ்சி போச்சுன்னா அரசியல் கூடதா தெரியாமல் கேட்க ஆ போச்சு. நான் சொல்ல அதே பார்த்தா இவ்வளோ நாள் ஏன் வரல, இப்போ மாட்டேன் மாட்டேன் எப்படி வந்தது.